ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூணு ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூணு அப்ளிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய மொபைல் வந்து ரொம்பவே ஸ்டைலாகவும் அண்ட் யூனிக்காகவும் வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆல் அப்படின்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சு நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிவி ஆப். ஓகேங்களா? இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே சில பர்மிஷன்லாம் கேட்கும், அந்த பர்மிஷன் எல்லாமே எனேபிள் பண்ணிருங்க. எனேபிள் பண்ணோன்னே இந்த இடத்துல ஆப் அப்படின்னு சொல்லிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃபில் இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. ஸோ டாப்பில் இருக்கிறத எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தெரியுங்களா, எந்தெந்த அப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஒரு ஸ்டைலாக யூனிக்காக உங்கள் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்களாக வேணும் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் என்ன ரெண்டு வாட்ஸ்அப்பு நான் கிளிக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ரெண்டு வாட்ஸ்அப்பையும் கிளிக் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இலை மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இலையை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இலையை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்டைல் அப்படிங்கிறது இதை வந்து நான் எனேபிள் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் ஸ்டைல், இதில் வந்து உங்களுக்கு எந்த கிளாக் ஸ்டைல் வேணுமோ அந்த கிளாக் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ், பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னோட மொபைலுக்கு ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா என்னோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக தெரியும். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆயிருந்து எப்படி அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்கள் டிஸ்பிளே வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு எந்த டிசைனுமோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை கிளிக் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் ஆட்டோ கட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய ஃபோனில் வந்து மொபைலில் ஏதாச்சும் ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கேன். இந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி இந்த ஃபோட்டோ சுற்றி வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோவை சுற்றி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் வந்து கட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு பிஎன்ஜியில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அடுத்த செட்டிங்ஸ் இது இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணும்போது இதில் வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வரும், இதில் வந்து எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா. அந்த எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் வரும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் நிறைய ஆப்ஷன் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து கிளிச் எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ அந்த கலெக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்போசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபோட்டோங்க வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது ஸ்க்ரீனில் நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ டிசைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப யூனிக்காக எடிட் பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் மூலிமா. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் மூலியமாகவும் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ரொம்ப சூப்பர் சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணும் கலர் எஃபெக்ட் கொடுத்தோம்னா. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வச்சுக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ரொம்பவே யூனிக்காக இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ இந்த வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ரா வால்யூம் பட்டன். ஓகேங்களா? ஸோ அல்ட்ரா வால்யூம் பட்டன் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த வால்யூம் பட்டன் அமுக்கும் போது நார்மலாக இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்க்ரீனில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அந்த பர்மிஷன் கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ எனேபிள் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வால்யூம் பட்டன் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சவுண்ட் வால்யூமை கிளிக் பண்ணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த ஸ்கின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரிலாம் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வால்யூம் பட்டனை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும் நினைக்கிறேன்.
ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.